ப்ரைஸ் அலாட் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரூபிமா சமையல். நாம் இன்னைக்கு ஆந்திரா ஸ்பெஷலான கோங்குரா பச்சடி தான் பார்க்க போகிறோங்க. அது எப்படி செய்யணும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நான் எங்கள் வீட்டிலே விளைஞ்ச புளிச்சக்கீரை ரெண்டு கட்டு எடுத்துக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு கட்டு கீரைக்கு நான் 3 டீஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வறுத்து எடுங்க. கருக்கு விட்டுறக்கூடாது. நல்லா அந்த வாசனை நல்லா வறுத்து எடுங்க. எல்லாம் வறுக்கும் போது அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் வெடிக்கிற வரலும் வறுத்து எடுங்க. அடுத்து மிளகு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு வறுபடுறது நமக்கு தெரியாது, அது வெடிக்க ஆரம்பிக்கும் போது எடுத்துடுங்க. இப்போ வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரலாம் வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் வாசனை பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்குது. அடுத்தது காஞ்ச மிளகாய் 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது 1 25 மிளகாய் இருக்குதுங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாவை எப்பொழுதும் கடைசியாக வறுத்துடுங்க. நான் 2 சின்ன துண்டு பெருங்காயம் போட்டுக்கிறேன். நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், பரவாயில்ல. இந்த பெருங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே 2 கை கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த சூட்லேயே அது அந்த ஈரெல்லாம் போயிடும். நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாம் ஆற வச்சிடலாம். இந்த நேரத்தில் நம்ம கீரையை வதக்கிக்கலாம். ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. கீரையை நல்லா கழுவிட்டு தண்ணிலாம் ஈர்த்துட்டு அந்த கடாயில் அந்த கீரைங்களெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், கடாய் ஃபுல்லாக இருக்குது. இந்த கீரை சூடு ஏற ஏற இந்த கீரை ஃபுல்லாக சுருங்கி கொஞ்சமாகிடும். இது போல தாங்க நம்முடைய பிரச்சனைகளும் மலை போல் குவிஞ்சு இருக்குங்க. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஜெபிக்க ஜெபிக்க பிரச்சனைகளெல்லாம் குறைஞ்சிருங்க. இப்போ பாருங்கள், நம்ம கடாய் ஃபுல்லாக போட்டோம் கீரை எல்லாம். பாருங்கள், இப்போ கொஞ்சமாகி சுருண்டுருச்சு பாருங்கள். இன்னும் இதை நல்லா சுருண்டு வர வரல நல்லா வதக்குங்க. வதக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இதை வதக்குங்க. நீங்கள் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1-2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். இதை நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த உரலில் இருக்குல்ல அந்த உரல்லையும் ஆட்டி எடுத்துக்கலாம். 1 கை பூண்டு எடுத்துக்கோங்க. அதை சாப்பரில் போட்டு 1 1/2 கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிச்சுக்கலாங்க. 1 கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல பூண்டு, அதை 1 கை நிறைய எடுத்து போட்டுக்கோங்க.
பூண்டை நல்லா பொன்னிறமா வதக்குங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலாவை நான் ஒரு 5 டீஸ்பூன் அதில் சேர்த்துக்கிறேன். 2, 3, 4, 5 இந்த எண்ணெய்க்கு இந்த மசாலா போதுங்க, அதனால் நான் 5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நான் 2 கரண்டி அந்த புளிச்ச கீரையை அதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா எண்ணெய் பிரிகிற வரல நல்லா வதக்குங்க. மிதமான தீலியே இருக்கட்டும், ஹையில் வச்சிடாதீங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிக்கும், அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இந்த மசாலாலாம் அந்த கீரையில் நல்லா கலக்கட்டுங்க, அதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா நான் இப்போது பாதி கீரையை தான் தாளிச்சிருக்கேன். இந்த கீரை தாளிக்கிறதுக்கு இந்த எண்ணெயும் இந்த மசாலாவும் போதுமான அளவு. இப்போ எண்ணெய் பிரிகிற வரலும் இந்த நல்லா போட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சிம்லேயே வைங்க. எண்ணெய் பிரிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மசாலாவோட இந்த பூண்டு, இந்த கீரை, இந்த காஞ்ச மிளகாய் எல்லாம் அப்படியே சுருண்டு வருது பாருங்கள். இந்த வாசனை எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போயே அப்படியே சுட சுட சாப்பாடை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. நாங்கள் எப்போ ஆந்திரா நெல்லூருக்கு போனாலும் இந்த கோங்குரா பச்சடி இல்லாமல் சாப்பாடே இல்லைங்க. இந்த பச்சடி இருந்துச்சுன்னா ஒரு பிடி சாப்பாடு எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாங்க. இப்போ பாருங்கள், கம கமனு நல்லா வாசனையான கோங்குரா பச்சடி ரெடி. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த புளிச்சக்கீரையை செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்கங்க, நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் ஆயிடுவாங்க. பாடி ஹீட் ஆயிடுச்சுன்னா இந்த புளிச்சக்கீரையை சாப்பிடும் போது குளிர்ச்சியாயிடும் உடம்பு. வாய்வு வாதம் பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த புளிச்சக்கீரை ரொம்ப நல்லதுங்க. ஜுரம் அடித்ததுக்கப்புறமா எதுவுமே சாப்பிட பிடிக்காது, வாயெல்லாம் கசக்கும். அந்த நேரத்தில் இந்த புளிச்சக்கீரையை போட்டு பிசைஞ்சு கொடுத்தா ஓரளவுக்கு அவங்களால சாப்பிட முடியுங்க. மலச்சிக்கல் பிரச்சனையும் இது போக்குங்க. இது போல் இந்த கீரையில் நிறைய நன்மைகள் அடங்கியிருக்குங்க. நீங்களும் இது போல் செஞ்சு வச்சுக்கோங்க, இது ரொம்ப நாள் கெடாமல் இருக்குங்க. இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டோம் சொன்னால் பேச்சுலர் பாய்ஸ்க்கு, தனியாக இருக்கிறவங்களுக்கு அந்த எதுவுமே செய்ய முடியாத நேரத்தில் சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டு இந்த பச்சடியை மட்டும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.